ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 9th தமிழில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6th வந்து வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு 7th வீடியோ 8th வீடியோ கொடுக்குறேன். அதுக்கு இடையிலேயே நம்ம 9th 10th இருக்கக்கூடிய தமிழ் வீடியோஸ் வந்து பார்ப்போம். 6th 7th 8th அப்படி கண்டினியூஸாக வந்துட்டுருந்தோம் அப்படின்னா 9th 10th நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 9th 10th தான் அதிகமான பாடங்கள் இருக்குது. அப்போ நம்ம 9th 9th 10th இருக்கக்கூடிய தமிழ் பாடங்களுக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் நான் 9th 10th இருக்கக்கூடிய பாடங்களை சைட் பை சைட் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நடத்திட்டு வரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பகுதியிலையுமே ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். ஈஸியாக வந்து மெமரி பண்ணிக்கிற மாதிரி ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th தமிழில் ஃபஸ்ட் யூனிட் திராவிட மொழி குடும்பம், அதில் முதல் பகுதி வந்து நமக்கு உரைநடை வந்து கொடுத்துருக்காங்க. 6th 7th 8th ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பார்ப்போம், செயின் பகுதி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரைநடை உலகம், இந்த பாடத்தோட பேர் வந்து திராவிட மொழி குடும்பம். நுழையும் முன் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கங்க என்ன அப்படின்னா, திராவிட மொழிகள்லையே முதன்மையானது மூத்த மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறையா மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கால மாற்றங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா காலத்தையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மை தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். இப்போ வந்து நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது, அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தமிழில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வார்த்தைகள் வந்து இருக்குது. இதே இது நம்ம 1 2 3 கூட நிறைய இடங்களில் வந்து நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் பார்த்துருப்போம். 1 2 3க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வரைக்கும் தான் இங்கிலீஷ்லலாம் இருக்கும். ஆனால் தமிழுக்கு லாஸ்ட் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், தமிழில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழ் மொழி அப்படின்றது எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாறக்கூடிய ஒரு மொழியாகவும் இருக்குது அப்படின்றத இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்கிறேன், முக்கியமானதுக்கு ஷார்ட்கட்டும் சேர்த்து வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மொழி, திராவிட மொழி குடும்பம், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழிகளை வந்து பார்க்க போகிறோம். மொழினா என்ன அப்படின்னா, மனிதர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து அவங்களோட உணர்வுகளை கருத்துக்களை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு கருவி தான் மொழி அப்படின்றத ஃபஸ்ட் லைனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மனிதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னத்தை வந்து சொல்ல நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே சைகை மூலமாக செஞ்சு காமிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிறத சொல்ல வரத சொன்னாங்க. நம்மளாம் விளாடுவோம்ல சைகையில் சொல்லி காமிச்சு, அந்த மாதிரி மொழிகளே தெரியாதப்போ சைகைகள் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து அந்த இதை வந்து அவங்களோட எண்ணங்கள் என்ன நடக்குது என்ன அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சவுண்டு எழுப்புறது, சவுண்டு மூலமாக வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க நினைக்கக்கூடிய கருத்துக்களை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவியங்கள், சுவர்களில் வந்து ஓவியங்கள், இப்போ வந்து ஒரு ஆண் வந்து வேட்டையாட போனார் அப்படின்னா அங்கே எதை பார்த்தாரு அப்படின்றத, மானா புலியா அப்படின்றத அப்போ வார்த்தைகள் கிடையாது. அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா, மான் மாதிரி ஒரு உருவம் அல்லது புலி மாதிரி ஒரு உருவம் சொல்லி ஓவியங்களாக வரைஞ்சுதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட எண்ணங்களை வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு சைகைகள், செயல்பாடுகள், அதே அதுக்கப்புறம் ஒளிகள், ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிவித்தாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பருப்பொருளை மட்டும்தான் உணர்த்த முடியுது. பருப்பொருள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பேசாமல் சிக்னல் மட்டும் காட்டுறோம் அல்லது வந்து சைகை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருளோட வடிவங்கள் இது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நுண் பொருட்களை வந்து நம்மளால் உணர்த்த முடியாது. அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது, பருப்பொருட்களை மட்டும்தான் மற்றவங்கள்ட்ட வந்து சொல்ல முடியுது, நுண் பொருட்களை வந்து உணர்த்த முடியலை. அப்போ தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சைகையோடு சேர்ந்து ஒளியையும் எழுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி சைகையோடு வந்த மொழி, அந்த ஒளி தான் என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா மொழியாக வந்து வளர்ந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ மனிதனோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த இட அமைப்பு அப்படின்றது மாறிக்கிட்டே வருது. நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அம்மா அப்பாவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வீடுகள்லாம் கம்மியாக இருந்துச்சு, தாவரங்கள் செடி கொடிகள் அப்படின்னு சொல்லி வளங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து வீடுகள் இருக்குது, தாவரங்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடங்களில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நிறையா இட அமைப்பும் மாறிடுச்சு, இயற்கை அமைப்பும் மாறிடுச்சு. இந்த மாதிரியான அந்த மாறுபாடுகள் தான் ஒழிப்பு முயற்சிகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி மொழிகள் வந்து எந்த இடத்துல பிறந்துச்சு, எந்த காலத்தில் பிறந்துச்சு, எந்த அமைப்பில் இருந்து உருவாச்சு, இதெல்லாம் வச்சு தான் பல மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, அந்த ரெண்டு பேராகிராஃபும். இன்னி நமக்கு வரக்கூடியதான் நம்ம வந்து முக்கியமான 1 மார்க்ஸாக வந்து படிக்கணும். மொழிகளின் காட்சி சாலை, மொழிகளின் காட்சி சாலை, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
மொழிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000-1300 மேற்பட்டதாக இருக்குது. மொழிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 1000-1300 மேற்பட்டதாக இருக்குது. இது எல்லாத்தையும் 4 மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க. எத்தனையாக பிரிக்கிறாங்க? 4 மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி இதை வந்து பிரிக்கிறாங்க. தீ வரிசையில் 2 இருக்குது, திராவிட மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஆ வரிசையில் 2 இருக்குது, இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரிய ஆசிய மொழிகள் அப்படின்னு சொல்லி 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. எத்தனை மொழிகளை? 1000-1300 மேற்பட்ட மொழிகளை. 1300 1-3 நம்ம ஆட் பண்ணோம்னா 4 மொழி குடும்பம். நமக்கு எப்படியும் இந்த 4 அப்படின்றது மறக்காது, 4 மொழி குடும்பம் அப்படின்றது மறக்காது. இப்போ 4 அப்படின்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா 1-3 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை மொழிகளோட காட்சி சாலை அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். இந்திய நாடு மொழிகளோட காட்சி சாலையாக திகழுது அப்படின்றத சொன்னது யார் அப்படின்னா சா அகத்திய லிங்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் லிங்கம் இருக்குல்ல, லிங்கத்தை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த 1 வருஷம் ஃபுல்லாக இந்த லிங்கம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறனால காட்சிப்படுத்துகிறாங்க, பொதுமக்களோட பார்வைக்கு காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்தியாவில் இந்திய நாட்டை வந்து மொழிகளின் காட்சியகம் காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னா எது அப்படின்னா லிங்கம், சா அகத்திய லிங்கம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம நாடு அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய நாடு. இப்போ நம்ம தமிழ் வந்து படிக்கிறோம், அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கே தெரியும் தமிழ் மொழிக்கு தான் நம்ம கொடுப்போம், நம்ம இந்திய நாட்டுக்கு தான் நம்ம வந்து கொடுப்போம். இதை வச்சு நம்ம வந்து இதெல்லாம் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இருக்க நாகரிகங்களை நிறைய நாகரிகங்கள் படிச்சிருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம் அப்படின்னு சொல்லி நிறைய நாகரிகங்கள் படிச்சிருப்போம். எல்லா நாகரிகங்களில் நம்ம இந்திய நாகரிகம் அப்படின்றது பழசு, அது எப்போயோ உருவாயிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இது இருந்தாலுமே நமக்கு ஒரு வந்து ஒரு சாட்சி வேணும், ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பிளைண்டாக வந்து நம்பிட முடியாது, ஏதாவது ஒரு சாட்சி வந்து வேணும், ஒரு சான்று வந்து வேணும். அந்த மாதிரி தான் மொஹஞ்சதாரோ ஹரப்பா இங்கே வந்து அகழ்வாய்வுகள் நடத்தி இந்திய நாகரிகம் அப்படின்றது ஒரு பழமையான நாகரிகம்தான் அப்படின்றத உறுதி வந்து படுத்துகிறாங்க, ஒரு சாட்சி வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. நம்ம இந்திய நாகரிகத்தை தான் திராவிட நாகரிகம் அப்படின்னு அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. இப்போ திராவிட நாகரிகம், திராவிடர்கள் இருக்கோம், இந்திய நாட்டில் இந்தியர்கள் இருக்கிறோம், இந்திய மொழியான அவங்கவுங்க மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிகளை வந்து நம்ம பேசுகிறோம். இப்போ திராவிட நாட்டில் யார் இருப்பா? திராவிடர்கள் இருக்காங்க, அவங்க பேசக்கூடிய மொழி திராவிடம் மொழி அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ திராவிடம் அப்படின்ற வார்த்தை இப்போ தான் நமக்கு வருது, இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தோம், இதில் நமக்கு திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இப்போ தான் வருது. இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படின்னா குமரில பட்டர். திராவிடம் அப்படின்றத யார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்னா குமரில பட்டர் அவர்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஷார்ட்கட்காக தான் நான் சொல்கிறது எல்லாமே, மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் கிடையாது. திராவிட மொழி இப்போ வந்து என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி இந்த 2 கட்சிகள் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சிகளாக இருக்குது இன்றைய சூழ்நிலையில். இப்போ திராவிடம் அப்படின்னு வர்றப்போ ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ யார் ஓட்டு போடுவா? 18 வயசு கடந்தவங்க, 18 வயசு பூர்த்தி அடைந்தவங்க தான் ஓட்டு வந்து போடுவாங்க திராவிட கட்சிக்கோ அல்லது அண்ணா திராவிட கட்சிக்கோ. திராவிடத்துக்கு ஓட்டு போகிறவங்க 18 வயசு கடந்தவங்க. 18 வயசு அப்படின்றப்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெண்களாக இருந்தால் குமரிகளாக இருப்பாங்க, குமரிகள். அப்போ திராவிடம் அப்படின்னா குமரி அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் அப்படின்றது திராவிடம் அப்படின்ற வார்த்தையை சொன்னவர் குமரியில் பட்டார். எப்படி திடீர்னு திராவிடம் சொன்னார்னா கிடையாது, தமிழ் மொழி தமிழில் இருந்து தான் திராவிடா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கணும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுலேயும் ஹீராஸ் பாதிரியார் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் மொழியை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, இட்ரமிழா, இத்ராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாதைகளுக்கு தான் இந்த மாதிரி ரூட் வந்து போடுவோம், இந்த பாதையில் போகணும், இந்த லைனு, இந்த வே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போடுவோம். பாதிரியார், பாதிரியார், ஹீராஸ் பாதிரியார்,
ஒரு ஹீனா ஒரு பையன், அந்த பாதிரியார் வந்து தான் பாத இந்த மாதிரி வருது அப்படின்னா தமிழ் மொழியிலேருந்து தமிழா, அதுக்கடுத்து லா வந்து லாவா வந்து மாறுது, அதுக்கப்புறம் வந்து தமிழா அப்படி சொல்லி நமக்கு வந்து மாறுது. நமக்கு என்ன வார்த்தை வந்து வந்திருக்கு, தமிழ் மொழியில இருந்து என்னவா மாறி இருக்கு, திராவிடம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. தமிழ் அப்போ ஃபஸ்ட்டு வரணும், லாஸ்ட்டாக வந்து திராவிடா. இதுக்கு முன்னாடி வந்து இத்து போட்டு திராவிடா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இத்துக்கு முன்னாடி திராவிடா, அதுக்கு முன்னாடி தமிழா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கிட்டிருந்து வர்றப்ப தமிழ் தமிழா, இந்த லா மட்டும் மாற்றணும். தமிழ் தமிழா, தமிழா தமிழா, இத்ரமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். இதை சொன்னது யார் அப்படின்னா ஹீராஸ் பாரதியார் அவர்கள், பாதிரியார் அவர்கள் தான் இதை வந்து விளக்குறாரு. இதில் நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், சா அகத்திய லிங்கம் இவர் தான் என்ன சொன்னார், இந்தியாவை மொழிகளோட காட்சி சாலையாக வந்து சொன்னவர் யார் அப்படின்னா அகத்திய லிங்கம் அவர்கள். திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னது யார் அப்படின்னா குமரில பட்டர். நெக்ஸ்ட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ் மொழியிலேருந்து தான் வந்திருக்கணும். இந்த வந்த பாதையை வந்து எடுத்து சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார். தமிழ் தமிழா தமிழா திரமிழா இத்ரமிழா இத்ராவிடா திராவிடா அப்படின்றத மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழி ஆய்வு. திராவிடம் மொழி குடும்பம், திராவிடம் மொழி குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திராவிடம் மொழி குடும்பம் அப்படின்றப்ப நம்ம வந்து அடுத்து வந்து படிப்போம், இந்த பகுதியிலேயே வந்து படிப்போம், இந்த பக்கம் வந்து வரும். என்னென்ன மொழி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்லாம் இருக்குது. அதெல்லாமே நமக்கு வந்து ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். மொதல் இந்த திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா வடமொழி சொற்கள் எல்லாமே கலந்து இருக்குது. 18வது நூற்றாண்டு வரைக்குமே அறிஞர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகளில் எல்லாமே வந்து சமஸ்கிருத மொழிகளில் இருந்து உருவானது தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அறிஞர்கள்ட்ட இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழிகளில் வடமொழி சொற்கள் அதிகமாக இருந்துச்சு 18வது நூற்றாண்டு வரைக்கும். அப்போ தமிழ் மொழி, கன்னட மொழி, தெலுங்கு மொழி, மலையாளம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே மூலமாக இருந்தது வடமொழிகள், வடக்கு பக்கம் இருக்கக்கூடியது அப்படின்றத சொல்கிறாங்க. வடமொழிகள் தான் அந்த திராவிட மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே என்னவாக இருந்துச்சு அப்படின்னா மூலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 18வது நூற்றாண்டு வரைக்கும் யார் சொல்கிறத, அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இடையில ஒருத்தர் வர்றாரு வடமொழியை ஆராய்ச்சி செய்ய. ஏன் வடமொழி ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா திராவிட மொழிக்கு எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கிறது வடமொழின்னு சொல்கிறாங்க. அப்போ வடமொழியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் வராரு. வடமொழி ஆராய்ச்சி செய்ய வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் வராரு. அவர் வடமொழியை நல்லா ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா இது வந்து வடமொழி அப்படின்றத ஐரோப்பிய மொழிகளோட தொடர்பு கொண்டது அப்படின்றத சொல்கிறாங்க. 18வது நூற்றாண்டில் என்ன நடக்குது அப்படின்னா திராவிட மொழிகள் எல்லாமே, திராவிட மொழிகளில் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது, வடமொழியோட தொடர்பு கொண்டது, வடமொழி தான் இதற்கான மூலம் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் இருந்துச்சு. அப்போ யார் வர்றது அப்படின்னா வடமொழியை ஆராய்ச்சி செய்ய வில்லியம் ஜோன்ஸ், வடமொழி ஆராய்ச்சி செய்ய வில்லியம் ஜோன்ஸ் வராரு. அவர் வடமொழியை நல்லா ஆராய்ச்சி செஞ்சுட்டு இது வந்து ஐரோப்பிய மொழியோட தொடர்பு கொண்டது அப்படின்றத சொல்கிறாரு. எப்போ இது எல்லாமே 18வது நூற்றாண்டில் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 18வது நூற்றாண்டில் கரெக்டாக 1816வது வருஷம், 18 2 2 வருஷம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 18லேருந்து 2 போச்சுன்னா 16. அப்போ 18 16 இந்த வருடத்தில் என்ன நடக்குது அப்படின்னா பேராசிரியர்கள் வந்து ஆய்வை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் யார் ஆய்வுகளை மேற்கொண்டது 18 16ல் யார் யாரெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டது அப்படின்னா பாப், ராஸ்க், க்ரீம் அவர்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாப்பா நம்ம 18ஓட எத்தனையை கூட்டுறோம், 2 வந்து கூட்டுறோம். அப்பப்போ தான் நம்ம 18லேருந்து நம்ம எத்தனையை மைனஸ் பண்ணுறோம், 2 மைனஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு 16னு கிடைக்கிது. அப்போ 2 வயசு பாப்பா ரஸ்கில் க்ரீம் வச்சு சாப்பிட்டா, 2 வயசு பாப்பா ரஸ்கில் பாப், ரஸ்க், க்ரீம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே ஆய்வுகளுக்கு உட்படுத்தினாங்க. ஆய்வுகளுக்கு உட்படுத்தின மொழிகள் அப்படின்னா பாப்பு, ரஸ்க், க்ரீமு, பாப், ரஸ்க், க்ரீம். இது நமக்கு கூற்றுகளில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். 18 16 2 வயசு ஏன் அப்படின்னா இதில் நம்ம மெயினாக 18வது நூற்றாண்டு தான் நம்ம படிக்கிறோம். அதுலேருந்து நம்ம 2 போச்சுன்னா 18 16 அப்புறம் 2 வயசு பாப்பா ரஸ்க்கு க்ரீம் வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து வர்றாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்
இது எல்லாமே வந்து பார்க்குறாரு. ஒவ்வொரு மொழியையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. தமிழ் மொழி, கன்னட மொழி, தெலுங்கு மொழி, மலையாள மொழி, இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செஞ்சு என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த மொழி எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, இது எல்லாமே ஒரு தனி குடும்பம் அப்படின்றத சொன்னது யார் அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாமே தென்னிந்திய மொழிகள் அப்படின்றத சொன்னது யார் அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள். தென்னிந்திய மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அவர்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லு எல்லிஸ் அந்த ஃப்ரான்சிஸ் எல்லிஸில் இருக்கக்கூடிய எல்லிஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். அந்த எல்லிஸ் அப்படின்ற சொல் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு தென்னிந்திய மொழிகள் எல்லாருக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, தேன் வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தேன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தென்னிந்திய மொழிகள் அப்படின்றது தேன் சுவை கொண்டது. அப்போ தென்னிந்திய தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே எல்லிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமா மொழிகளை வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. என்னென்ன மொழிகள் அப்படின்னா, மால்தோ, தோடா, கோண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகளை ஆராய்ச்சி செய்கிறாங்க. மூணு இது என்னென்ன அப்படின்னா, மால்தோ, தோடா, கோண்டி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மாலுக்கு வந்து ஒரு 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 பையனும் ஒரு பொண்ணும் வந்து போகிறாங்க. டா டி டா டி மால்தோ தோடா கோண்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போகிறாங்க. இதுதான் வந்து என்னென்னா, அப்போ அந்த மாலுக்கு யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செஞ்சது யார் அப்படின்னா, ஹோக்கன் அவர்கள். ஹோண்டி ஹோக்கன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மால்தோ, தோடா, கோண்டி, ஹோக்கன் அவர்கள் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, இதை வந்து ஆராய்ச்சி செய்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம், மாலுக்கு வந்து போனாங்க அவங்க எல்லாருமே தமிழர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் எல்லாமே இந்த ஹோக்கன் அப்படின்றவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாரு, தமிழியன். அப்போ என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மாலுக்கு போன அந்த டா டி அந்த பையனும் பொண்ணும் அந்த அந்த பசங்கனா என்ன சொல்லுவோம், போடா வாடான்னு சொல்லுவோம்ல, அதான் தோடா. இது வந்து என்னென்னா, கோண்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஹோக்கன் இவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம், அவங்க எல்லாருமே தமிழ்நாடு தமிழர்கள் தான் அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிச்சி தமிழியன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சது யார், ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். தேன் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், தேனுன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹோக்கன் தமிழியன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது யார், ஹோக்கன் அவர்கள். எப்போ தமிழியன் பேர் வைக்கிறாரு, அவங்க எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஆமாம் அவங்க எல்லாருமே மாலுக்கு போன எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஹோக்கன் அவர்கள் வந்து பேர் வந்து வைக்கிறாரு. இந்த ஹோக்கனோட பேரை வந்து யார் வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னா, மார்க்ஸ் முல்லர் வந்து ஏற்றுக்கிறாரு. மார்க்ஸ் முல்லர் வந்து ஏற்றுக்கிறாரு. இவரோட மாமா தான் இவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மாமு மார்க்ஸ் முல்லர். மார்க்ஸ் முல்லரும் மாமு இவரோட மாமு வந்து என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளோதான் என்னென்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்க்குரிய ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, 1856 வருஷம், இதில் கால்டுவெல் அப்படின்றவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை. நெக்ஸ்ட்டு, இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி என்ன பார்த்தோம், மொழி ஆய்வில் 18வது நூற்றாண்டில் வந்து திராவிட மொழிகளுக்கு எல்லாத்துக்குமே மூலம் வந்து வடமொழி அப்படின்றத நம்ம இங்கிட்டு வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டார்டிங்கில் நினச்சாங்க. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, 18வது நூற்றாண்டில் 16 இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நடந்துச்சு. 18வது நூற்றாண்டு 1856 என்ன நடக்குது அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் கால்டுவெல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் மொழிகள் திராவிட மொழிகள் தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மொழிகளை போய் ஆட்சி செஞ்சுருக்கு, அந்த மொழிகள் வந்து நம்ம மொழிகளாம் ஆட்சி செய்யலை அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்கிறாரு. அதாவது ரெண்டு ராஜா இருக்காங்கன்னா, இந்த ராஜா போய் அவங்க பகுதியை போய் ராஜ்யம் பண்ணா, இப்போ இந்த ராஜாவுக்கு தான் என்ன, இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ஏ பின்னு, இது ஏவோட பகுதி இது பியோட பகுதி, இந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜா பியில் போய் ஆட்சி செஞ்சார் அப்படின்னா, பியையும் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா, ரெண்டு பேரில் யாருக்கு பவர், ஏக்கு தான் பவர். இது எது பி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா ரெண்டு பகுதியும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, இங்கே ஏன்ற ராஜாவும் இருக்காங்க ஆனால் பி தான் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றப்ப, பிக்கு தான் என்ன இருக்குது, அதிக பவர் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்மொழி வந்து வடமொழிகள் வந்து தமிழ்மொழியை ஆட்சி செய்கிற மாதிரி நமக்கு முன்னாடி வந்து கருதுனாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கால்டுவெல் அவர்கள், திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழியிலேருந்து வேறுபட்டதாக இருக்குது, இது வந்து சமஸ்கிருத மொழிகள்கிட்ட செல்வாக்கு பெற்றதாக இருக்குது அப்படின்றத இங்கே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற
நூலை வந்து எழுதினது யார் அப்படின்னா கால்டுவெல் அவர்கள். அதில் வந்து தான் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரெண்டை ஒப்பிட்டு பார்த்து திராவிட மொழிகள் தான் பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லியிருப்பார். இதே ஆண்டுகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், 18 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 18, அப்போ 2 வயசு குழந்தையா இருந்தது, இப்போ 5 வயசு 6 வயசு இருக்கும், அவ்வளோ வருடங்கள் வந்து ஆயிடுச்சு, 5 வயசு 6 வயசு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாரு அப்படின்னா, காலை ரெண்டு காலுமே ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு வந்து பார்க்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெல்லணும் நம்ம ஒன்றில் வந்து வெல்லணும் அப்படின்றப்ப நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும், நமக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போயிட்டுருக்காங்களோ நல்லா படிச்சுட்ருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம எந்த அளவில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒப்பிலக்கணம் அப்படின்றது வெல்றதுக்கானது, எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, நம்மளை விட பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம முன்னேறதுக்கு என்ன வழிவகையோ அதுகளை மட்டும்தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ படிப்பு சம்மந்தமாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுல தப்பே கிடையாது. அப்போ ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்றது வெல்வதுக்கான ஒன்றாக இருக்கணும். ஒப்பிலக்கணம் அப்படின்றது வெல்லு, கால்டுவெல் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். கால்டுவெல்லுக்கு அப்புறமும் நிறைய அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இதை வந்து ஆய்வு வந்து பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னா, ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோ, அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஆய்வு செஞ்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் நம்மளோட பாடத்தோட ஹெட்டிங்கே என்னது, திராவிட மொழி குடும்பம். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், மொழினா என்ன, எப்படி மொழி உருவாச்சு, இந்தியா எந்தெந்த அறிஞர்கள் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, மூணாக வந்து பிரிக்கிறாங்க, வடக்கு தெற்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேற்கு கிழக்கு, இப்படி தான் நம்ம வந்து மேப்பில் வந்து போடுவோம். வட திராவிட மொழிகள், சென்ட்ரல் இருக்குது நடு திராவிட மொழிகள், கீழே இருக்குது தென் திராவிட மொழிகள். வடக்கு தெற்கு, வட திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், சென்ட்ரல் இருக்குது நடு திராவிட மொழிகள். வட திராவிடம், நடு திராவிடம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தென் திராவிட மொழிகள். அந்த ஒவ்வொரு மொழி குடும்பத்துக்குள்ளே என்னென்ன மொழிகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் எதுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்குது, மேலே என்னது, வட திராவிடம், அடுத்து நடு திராவிடம், அடுத்து தென் திராவிடம். ஃபஸ்ட்டு நான் வட திராவிடத்துக்கு ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். வட திராவிடத்தில் என்னென்ன மொழிகள் இருக்குது, குரூக், மால்தோ, பிராகுய் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று மொழிகள் தான் இருக்குது. இதில் மொத்தம் 9 மொழிகள் இருக்கும், இதில் 12 மொழிகள் இருக்கும், இதில் வந்து 3 மொழிகள் இருக்கும், மொத்தம் 24 மொழிகள் வந்து இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையுமே எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தென் திராவிடம் 9th வரைக்கும் நம்ம ஜாலியாக படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 10th, 11th, 12th இந்த 3 வருஷம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கணும், 3 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 9th வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் 10th, 11th, 12th அந்த 12th வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். எத்தனை வருஷம் கஷ்டப்படணும், 3 வருஷம், 1, 2, 3 வருஷம் வந்து நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ வட திராவிட மொழிகள் என்னென்ன இருக்குது, குரூக், மால்தோ, பிராகுய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மால் பெரிய பெரிய மால்கள்லாம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, நம்மளாக போய் வந்து பொருட்களை வந்து எடுத்துகிட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இடங்களில் போய் ப்ராடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளோட குறுக்கை வந்து என்ன செஞ்சுருவாங்க, உடச்சி எடுத்துருவாங்க. மாலில் போய் ப்ராடு பண்ணணும்னு நினச்சா நம்ம குறுக்கெலும்பை உடச்சிருவாங்க அப்படின்றத ஞாபகம். வட திராவிடம், வட இந்தியர்கள், வட இந்தியர்கள்னாலே நம்ம நிறையா பேருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம வந்து நிறைய கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுறோம். அப்போ வட அப்படின்றப்ப அவங்கள வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மாலில் போய் அவங்க ப்ராடு பண்ணனால தான் அவங்க குறுக்க உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னது, வட திராவிடத்துக்கு அப்புறம் நடு திராவிடம். நடு திராவிடத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது, 12 மொழிகள். என்னென்ன அப்படின்னா, தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. இந்த 12 நான் ஒரு குட்டி கதை மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடையில் நான் 1, 2, 3 போடுறேன், அந்த 1, 2, 3 நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. கோயா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா கோலாமி, ரெண்டாவது கோலாமி, மூணாவது வந்து பெங்கோ, நாலாவது மண்டா, அஞ்சாவது பர்ஜி, ஆறாவது கூயி, ஏழாவது கூவி, 8வது நாய்க்கி, 9வது கதபா, 10வது வந்து கோண்டி, அதுக்கப்புறம் 11வது வந்து என்ன அப்படின்னா கோண்டா, அடுத்து 12வது வந்து தெலுங்கு. மொத்தம் 12 மொழிகள், 12வது தெலுங்கு. இப்போ நம்ம இந்த 11 மொழிகளை தான் நம்ம வந்து ஞாபகம் வைக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கோயா. கோயா அப்படின்றத நம்மளோட ஆயா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கள் ஆயா அதையும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசலில் கோலம் போடுவாங்க. யார் வாசலில் கோலம் போடுறது, எங்கள் ஆயா காலையில் கோலம் போடுவாங்க. கோலாமி, கோலாமி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்கப்ப தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெங்காலி பெண்ணு, ஒரு பெங்காலி பெண்ணோ ஒரு பெண்ணோ, அந்த பெங்கோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பெங்காலி பெண்ணு என்ன வச்சுட்டு வருவாங்க அப்படின்னா, மண்டை மேலே காலங்காத்தாலே பச்சிகளை எல்லாம் சுட்டு வச்சு கூவி கூவி விற்றுக்கிட்டே வருவாங்க. எங்கள் ஆயா கோலம் போட்டுட்ருக்கப்ப டெய்லி ஒரு பெங்காலி பொண்ணு மண்டை மேலே பர்ஜியெல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டு காலையிலேயே கூவி கூவி விற்றுக்கிட்டே வருவாங்க. இந்த பொம்பளையை பார்த்தாலே என்ன ஆகும், அந்த பெண்ணை பார்த்தோன்னே எங்கள் வீட்டு நாய் என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்னா கத்த ஆரம்பிச்சிடும். எங்கள் நாய் கத்து கத்துன்னு கத்தும். உடனே எங்கள் பாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்களை கூப்பிடுவாங்க, பேராண்டி அப்புறம் பேராண்டா அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கோண்டா கோண்டின்னு எங்களை வந்து கத்தி கூப்பிடுவாங்க. நாயை வந்து கட்டி போடுன்னு சொல்லி கோண்டா கோண்டி அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து கூப்பிடுவாங்க, அதாவது எங்கள் ஆயா வந்து கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து என்னென்னா அந்த 11 மொழிகளுக்கான ஷார்ட்கட்டு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு தெலுங்கு மட்டும் வரும். தெலுங்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன், இந்த 11 நீங்கள் திரும்ப வந்து கேளுங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, எங்கள் ஆயா தான் டெய்லி காலையில் வாசலில் கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி கோலம் போடுறப்ப ஒரு பெங்காலி பொண்ணு ஒரு பெண்ணு மண்டையில் பஜ்ஜியை சுட்டு வச்சுட்டு காலையிலே வந்து வந்துடுவாங்க, கூயி கூவி விற்றுக்கிட்டே வருவாங்க, கூயி கூவி விற்றுக்கிட்டு வருவாங்க. இவங்களை வந்த உடனே எங்கள் வீட்டு நாய் என்ன செய்ய ஆரம்பிச்சோன்னா கத்த ஆரம்பிச்சிடும். கத்த உடனே எங்கள் பாட்டி கோலம் போட்டுட்டு இருந்தவங்க கோண்டா கோண்டின்னு எங்களை கூப்பிட்டு நாயை வந்து அவுத்திருக்க நாயை கட்டி போட சொல்லுவாங்க அப்படின்றத மாதிரி 11 மொழிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தெலுங்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். தென் திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதை அப்படியே நம்ம லைனாக வந்து மனப்பாடம் பண்ணணும். தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்போ இதை நான் இங்கே லைனாக மனப்பாடம் பண்ணால் தான் இந்த இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த 4 அப்படியே இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன பார்த்தோம், தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம், தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம். இப்போ இந்த தென் திராவிட மொழிகள், தென் திராவிடம் அப்படின்றப்ப இதே இடத்துல தேவராது, ஆல்ரெடி இங்கே ஒரு தே இருக்குல்ல, அப்போ இங்கே தேவராது. எங்கே வந்துடும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கு போயிடும், அப்போ நடு திராவிடத்துக்கு தான் தெலுங்கு வந்து வரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மீதி என்னென்ன இருக்குது, தமிழ் கன்னடம் தெலுங்கு வராது மலையாளம், அந்த 3 தான் நம்ம லைனாக வந்து எழுதிடுறோம். தமிழ் கன்னடம் தெலுங்கு இங்கே போயிருச்சா, ஏன் இங்கே தே ஆல்ரெடி இருக்குது, அடுத்து மலையாளம் தான், 3 எழுதியாச்சு. இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 6 இதுக்கு மட்டும் நம்ம ஞாபகம் வந்து வச்சுக்கப்புறோம். என்ன அப்படின்னா, காலையில் எப்போ எப்படி இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும். அதாவது காலையில் அப்படின்றப்ப 4 மணி 5 மணி இந்த டைமில் ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்போ கோழி கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி கூவிருச்சுன்னா போதும், எங்கள் ஆத்தா அதாவது இந்த இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தாடா எந்திரிச்சு போய் குடத்தில் வந்து இருக்க தண்ணியை எடுத்து, அந்த தண்ணி வந்து குழு குழுன்னு இருக்கும், அதை எடுத்து முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு படிடா அப்படின்னு வந்து அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். காலையில் ரொம்ப இருட்டாக இருக்கும், இருட்டாக இருக்கிறப்ப என் அம்மாவுக்கு வந்து என்ன செய்ய தெரியாது, மொபைலில் வந்து அலாரம் வைக்கவோ அல்லது வந்து எதுவுமே தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கோழி கொக்கரக்கோன்னு அந்த இருட்டுக்குள்ளே கத்திருச்சுன்னா போதும், உடனேவும் யார் எங்கள் ஆத்தா வந்து இந்த மாதிரி தோடா எந்திரிச்சு போய் குடத்தில் இருக்கக்கூடிய இந்த குழு குழுன்னு இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து நீ முகத்தை கழுவுனேன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவேன், ஏன்னா ஜில்லுன்னு இருக்கப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் படிடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் தென் திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள் 9, நடு திராவிட மொழிகள் 12, வட திராவிட மொழிகள் 3. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த டேபிளில் மொத்தம் 24 மொழிகள் இருக்குது. இந்த 24 மொழிகளை தவிர இப்போ ரீசண்டாக இன்னும் 4 மொழிகளை வந்து சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 சொல்கிறாங்க. மேலே எத்தனை பார்த்தோம், 24, இன்னும் ஒரு 4 சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 28 சொல்கிறாங்க. ஏற்கனவே 4 நம்பர் இந்த பாடத்தில் வந்து இடத்துல வரும், என்னது 4 மொழி குடும்பங்கள்னு பார்த்துருப்போம். இப்போ எக்ஸ்ட்ராவாக 4 மொழிகள் வந்து சேர்த்து 28 மொழிகள்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த 4 மொழிகள் என்னென்ன அப்படின்னா, எருகலா தங்கா குறும்பா சோழிகா, எருகலா தங்கா குறும்பா சோழிகா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மொழிகள். இந்த 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு வந்துருக்கு. நான் எப்பயுமே என் தம்பியை பாப்பா ஏதாவது சேட்டை செய்கிறப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என் தங்கம் எப்போ பார் குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நார்மலாக எங்கள் வீட்டில் நடக்கிறது. இப்போ என் தம்பி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எருமை ஓ வேலையை பார்த்துட்டு போடா, அந்த பிள்ளை அப்படி தான் குறும்பு பொண்ணு, என் தங்க பிள்ளை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே இந்த இடத்துல நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா, எருமை உன் சோழியை பார்த்துட்டு போ, என் தங்கம் எப்பயுமே குறும்புத்தனம் பண்ணும், தங்கா குறும்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். எருகலா எருகலா சோழிகா அடுத்து தங்கா குறும்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா, 4 மொழிகளையும் சேர்த்து இப்போ திராவிட மொழிகள் மொத்தம் 28 அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இதுதான் வந்து என்னென்னா திராவிட மொழி குடும்பம். மூணு தான் பிரிச்சுருக்காங்க. மூணில் மொத்தம் 24 மொழிகள் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக 4 கண்டுபிடிச்சி மொத்தம் 28 மொழிகள் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திராவிட மொழிகளுக்கான பொது பண்புகள், பொதுவான பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ச்சொல், அடிச்சொல். இப்போ நம்ம இலக்கண குறிப்பெல்லாம் எழுதணும் அப்படின்னா வேர்ச்சொல் அடிச்சொல்லை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதாவது வேர்ச்சொல் அடிச்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப பொதுவான சொற்களாக தான் இருக்கும். திராவிட மொழிகளுக்கு இந்த வேர்ச்சொல் அடிச்சொல் அப்படின்றது பொதுவான அடிச்சொற்களாக வந்து இருக்குது. இலக்கண குறிப்பிலே நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ படித்தான் அப்படின்னா படி ப்ளஸ் இத்து இத்து அப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். இப்போ படி அப்படின்றது தான் அடிச்சொல் வேர்ச்சொல், இது வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கால்டுவெல் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா வடமொழியோட மக கிடையாது தமிழ், அது வந்து தனியான ஒரு குடும்பத்துக்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பு அதில் கிடையாது, அது வந்து தனவே இயங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்தியாவில் தமிழுக்கும் இந்தியாவில் மற்ற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம், ஆனால் வந்து எந்த மொழிக்கு இது வந்து அடிமை கிடையாதுன்னு யார் சொல்கிறது அப்படின்னா கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு பெண்ணாக நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் யாருக்கு வந்து கீழே கிடையாது, நான் வந்து ஒரு தனி குடும்பத்தில் இருக்கேன், நான் வந்து எங்கேயுமே வந்து சமஸ்கிருதத்தில் எதுலேயுமே வந்து நான் கலந்துருக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மகளை சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. தனியாக இருந்து வெல்லணும், வெல் கால்டுவெல் அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகம். நெக்ஸ்ட் சான்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க, அடிச்சொல் திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் என்னென்ன படித்தோம், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குறுக்கு, பர்ஜி, தோடா அப்படின்னு சொல்லி இவ்வளோ மொழிகள் படித்தோம். ஒவ்வொரு மொழிலையும் என்னென்ன மாதிரி அதை வந்து ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழில் நம்ம கண்ணை கண் அப்படின்னு சொல்கிறோம். மலையாளம் கன்னடத்தில் கண்ணு கண்ணு கண் கென் கொன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மொழிகளையும் சொல்கிறதா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. எண்ணு பெயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர்ஸு, எண்கள் இருக்குல்ல நம்பர்ஸ் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே கண் அப்படின்றது கொடுத்துருக்குது, ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கண்ணு கண்ணு அந்த ரெண்டு சுழின்னு மூணு சுழின்னு கென்னு கொன்னுன்னு இருக்குது. ஆனால் இங்கே மூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை எல்லாமே பார்த்தா எப்படி இருக்குது, மூ மூ மூன்னே வருது. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் மேக்சிமம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குறில் நெடில் வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு. இது எப்படி நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்காட்ட பாருங்களேன். வழி வாளி, வழி அப்படின்றது காட்டு காற்று, வாணி அப்படின்றது வேற. இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா பல்லு பால், பல் அப்படின்றது நம்ம பல், பால்ன்றது நம்ம குடிக்கிற பால், பால். கல் அப்படின்றது கல், நம்ம கால் அந்த கல் மண்ணு சொல்கிறோம்ல அந்த கல். கால் அப்படின்றது நம்ம கால். அப்போ செல் அடுத்து சொல், இந்த ஒரு இந்த நெடில் ஒன்று மட்டும் மாறதுனால அர்த்தமே வேறையாக மாறிடுது. நம்ம எழுதுறப்ப கூட பல்லுன்னு போடுற இடத்துல பாலுன்னு போட்டால் தப்பு தான், ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிரும். நம்ம தமிழ் மொழியில் இது ஒரு சிறப்பு. குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்தி காட்ட துணை செய்கின்றன. அந்த குறில் நெடில்னால தான் என்ன நடக்குது அப்படின்னா பொருள் அந்த அர்த்தத்தையே நம்மளால் வேறுபடுத்தி பார்க்க முடியுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பால் பாகுபாடு. பால் பாகுபாடில் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் மொத்தத்துக்குமே, இந்த ஒரு பேராகிராஃப்க்கு மொத்தத்துக்குமே ஒரே லைனில் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா பால் பாகுபாடு, இப்போ ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல, டீ காஃபியோட வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும், டீ காஃபியோட வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் பாலோட வடை சாப்பிட்டா நல்லாயிருக்குமான்னு எனக்கு தெரியலை. பாலோட வடை சாப்பிட்டா நல்லாயிருக்குமான்னு தெரியல. ஆனால் ஜெர்வின் இருக்கேன்ல, ஜெர்வினுக்கு மட்டும், ஜெர்வின் ஒரு பையன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுக்கு மட்டும் இந்த வடையை பாலோட சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். பாலை வடையோட சாப்பிட்றது ஜெர்வினுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஷார்ட்கட்டு, பாலை வடை, அதாவது டீ காஃபியோட வடை சாப்பிடுவாங்க, பாலோட வடை சாப்பிட்றது அப்படின்னா ஜெர்வினுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் பாகுபாடு, பால் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பால் பாகுபாடு அப்படின்றது திராவிட மொழிகளில் இருக்குது, ஆனால் வடமொழியில் அந்த இது கிடையாது. பால் அது வடமொழிகளில் கிடையாது, ஆனால் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. நம்ம இப்போ தமிழ் மொழியோட சிறப்பு தான் பார்க்குறோம். அப்போ எல்லா பண்புகளுமே அதுக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாத்துலேயும் நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பால் பாகுபாடாக இருக்கலாம், பொது பண்பாக இருக்கலாம், வினை சொற்கள் எது பார்த்தாலுமே மற்ற லாங்குவேஜஸில் இது இல்லை, இது நம்ம லாங்குவேஜில் இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரையுமே சொல்லுவாங்க. பால் பாகுபாடு, பால் அப்படின்றப்ப பாலோட அந்த தன்மை அப்படின்றது தமிழ் மொழிக்கு எல்லாத்துலேயுமே வரும், ஆனால் வடமொழியில் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. என்கிட்ட இது இருக்குது, ஆனால் என்கிட்ட இது மட்டும் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. வடமொழியில் அந்த பால் பாகுபாடு அப்படின்ற ஒரு தன்மை வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ ஆண் பெண் இப்படி வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னா
கை விரல் அப்படின்றத பெண்களுக்கும் கால் விரல் அப்படின்றத ஆண்களுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பெண்கள் அப்படின்றப்ப கை விரல்கள், ஏன் அப்படின்னா கையில் தான் வந்து பெண்கள் அதிகமான வேலைகள் செய்வாங்க. வீட்டில் துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பெண்கள் தான் வீட்டில் அதிகமாக செய்கிறாங்க. எல்லாமே மேக்ஸிமம் கையால் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்குது. அப்போ கை விரல்கள் அப்படின்னா பெண்பால். கால் விரல்கள், ஆண்கள் வந்து என்ன செய்கிறாங்க, வெளியே போய் உழைச்சிட்டு வர்றாங்க. காலால் நடந்து வெளியே அங்கங்கே போய் உழைச்சிட்டு வர்றாங்க. ஒரு தான் ஞாபகம் வச்சா கூட இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கால் விரல் அப்படின்றது ஆண்கள். நெக்ஸ்ட்டு, ஜெர்வீனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்னா அதான் ஜெர்மன் மொழி. ஜெர்மன் மொழியில் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இருக்குது. கை விரல், கால் விரல் அப்படின்னு சொல்லி ஆண்பால் பெண்பாலை வேறுபடுத்தக்கூடிய ஒன்று ஜெர்மன் மொழியில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம இப்போ எப்படி இருக்கோம், கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒவ்வொன்றையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ வாய், வாய்கிட்ட தான் என்ன இருக்குது, மீசை இருக்குது. அப்போ வாய் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண்பாலுக்கு வருது. மூக்கு இருக்குது, மூக்கில் வந்து என்ன செய்வோம், பெண்கள் தான் மூக்குத்தி போடுவோம். அப்போ மூக்கு அப்படின்றது பெண்பால். கண் அப்படின்றது ஆண்களும் பொட்டு இந்த இடையில திண்ணீர் இந்த மாதிரி வைக்கிறாங்க, பெண்களும் பொட்டு இந்த மாதிரி வைக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே பொதுவான இடமா தான் கண் வந்து இருக்குது. அப்போ பொதுப்பால் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். வாய்க்கிட்ட அப்படின்றப்ப மீசைங்கிறதுக்கு வாய்க்கிட்ட, அப்போ தான் ஆண்களுக்கு குறிக்கும். மூக்கு அப்படின்றப்ப மூக்கில் மூக்குத்தி போடுறோம், அப்போ பெண்பாலை குறிக்கும். கண் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே பொதுவானது. ஏன் அப்படின்னா கண்ணுக்கு நடுவில் பெண்களும் பொட்டு வைக்கிறாங்க, ஆண்கள் இந்த திண்ணீர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்கிரிணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் விகுதிகள் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்திணை அக்கிரிணை நம்ம படிப்போம். உயர்திணையில் ஆண்பால் பெண்பால் இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அக்ரீனியில் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஆண் பெண், உயிர் இருக்கிறதுக்கு வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லலாம், உயிரில்லாத பொருட்களுக்கு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, அதை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தியிருக்காங்க. கடுவன், மந்தி, களிறு, பிடி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கடுவன் இப்போ மந்தமாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது, இல்லைனா படிக்கவே முடியல, எனக்கே ஒரு டல்லாக மந்தமாக இருக்குது, அதனால் எனக்கு படிக்க முடியலன்றதை நினச்சாலே ரொம்ப கடுப்பாக இருக்குது, கடுகடுன்னு எப்போ இருப்பேன் அப்படின்னா மந்தமாக இருக்க டைமில் நான் கடுகடுன்னு இருப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். களிறு அப்படின்றத கயிறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கயிறு அப்படின்னா கயிறை வந்து நம்ம பிடிக்கணும், பிடிச்சி இழுக்கிறது, பிடிச்சி தூக்குறது, ஏதோ ஒன்று கயிறுனா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வினைச்சொற்கள். வினைச்சொற்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷு, தமிழ், மலையாளம் இதை வச்சு நமக்கு வந்து சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, மலையாளம், இங்கிலீஷு, தமிழ் இதை வச்சு நமக்கு வந்து சொல்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷு, மலையாளம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளம், தமிழ், இங்கிலீஷு இப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷு இது நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ராவாக மலையாளம், இதில் வினைச்சொற்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எடுத்துக்குவோம். வினைச்சொற்கள் அதாவது இப்போ கோ, கம், ரன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம இங்கிலீஷில் வந்து யூஸ் பண்ணுறோம். கம், வா அப்படின்றதுக்கு கம் அப்படின்னு சொல்கிறோம். போயிட்டான் அப்படின்றதுக்கு கேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன மட்டும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அந்த வினைச்சொற்கள் வெர்பில் நம்மளால் ஒன்லி நம்மளால் ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸாக, ஃப்யூச்சர் டென்ஸான்னு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது. கம் அப்படின்றப்ப வா, எது வந்துச்சு, ஆடு வந்துச்சா, மாடு வந்துச்சா, அனிதா வந்தாளா, இல்லை வனிதா வந்தாளா, குமார் வந்தானா, யாருன்னே நமக்கு தெரியாது. கம் அப்படின்றது ஒரு வினைச்சொல். கேம் அப்படின்னா அது போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஆங்கிலம் அப்படின்றப்ப நமக்கு காலத்தை மட்டும்தான் காட்டுது. பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா அப்படின்னு சொல்லி இதை மட்டும்தான் காட்டுது. ஆனால் தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, திணை, பால், என், இடம் இது எல்லாத்தையுமே காட்டும். திணை, பால், என்ன வந்து காட்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவன் வந்தான், இப்போ வந்தான் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். வந்தான் அப்படின்றப்ப இது ஒரு ஆணை குறிக்குதுன்றது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து அவை மட்டும் ஒருத்தனே வந்திருக்கியான், அப்போ என்ன வந்து குறிக்குது, திணை வந்தான் அப்படின்றப்ப உயர்திணை. அப்போ திணை, பால், என் இது எல்லாத்தையுமே குறிக்குது. காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறதா எது அப்படின்னா தமிழ் மொழி. ஆங்கில மொழினா அது காலத்தை மட்டும்தான் குறிக்கும். திராவிட மொழி, தமிழ் மொழி அப்படின்றப்ப அது வந்து திணை, பால், என், இடம் இது எல்லாத்தையுமே குறிக்கும். இதே இது மலையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது திணைப்பால், எண்ணெய் இதை மட்டும் காட்டும். நெக்ஸ்ட்டு, பாலரி கிளவிகள் இதில் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதாவது இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. அம்மொழியில் திணைப்பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் கிடையாது. இதை காட்டக்கூடிய அந்த கிளவிகள் வந்து கிடையாது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு இதை ஆணை சொல்கிறாங்களா பெண்ணை சொல்கிறாங்களா அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷு, மலையாளம். தமிழ் இங்கிலீஷு மலையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி பால் பாகுபாடுக்கு பார்த்தோம், பாலையும் வடையும் சேர்த்து சாப்பிட்றது ஜெர்வினுக்கு ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், இப்போ மலையாள மொழி, தமிழ் இங்கிலீஷு, தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ். நமக்கு ஸ்கூல்லலாம் என்னென்ன பாடங்கள் நமக்கு லைனாக சொல்லுவோம், தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு. தமிழ் இங்கிலீஷு மேக்ஸுன்ற இடத்துல மலையாளம், எம்மு மலையாளம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பால் பாகுபாடு மற்றும் வினைச்சொற்கள். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை தான் நம்ம மெயினாக வந்து ஞாபகம் வைக்கணும். திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய பழமையான இலக்கிய இலக்கணங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம், இந்த நாளையும் லைனாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பாடம் ஃபுல்லாகவுமே இந்த நாலு மொழியையும் நீங்கள் தனியாக வந்து லைனாகவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஃபஸ்ட்டு தமிழ், கன்னடம், தாக்கடுத்து என்ன வரும் தே, அதுக்கப்புறம் மலையாளம் அப்படின்னு சொல்லி ஞாபகம். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது எப்படினாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க, இலக்கியம், இலக்கணம், இந்த இலக்கியத்தோட காலம், இந்த இலக்கணத்தோட காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. இப்போ தமிழில் இலக்கியம் என்னாது, இலக்கணம் என்னாது, அது எந்த காலத்தை சேர்ந்தது, இந்த இலக்கியம் எந்த காலம், இந்த இலக்கணம் எந்த காலம், இதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து லைனாக வந்து பார்க்க போகிறோம். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஃபஸ்ட்டு தமிழ். தமிழ் அப்படின்றப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் அப்படின்னாலே இலக்கியம்னா அது சங்க இலக்கியம் தான். இலக்கியம் அப்படின்றது சங்க காலங்கள், சங்க இலக்கியம், இதை தான் சொல்லுவோம் சங்க இலக்கியம். இலக்கணம் அப்படின்னா தொல்காப்பியம், இது நமக்கு நல்லா தெரியும், இதை நம்ம வந்து ஞாபகம் வைக்கணும் அவசியம் கூட கிடையாது. சங்க இலக்கியம், தொல்காப்பியம். இப்போ காலம் ரெண்டுக்கும் ஞாபகம் வைக்கணும். பொது ஆண்டுக்கு முன்னாடி அஞ்சில் இருந்து ரெண்டு வரைக்கும், அஞ்சாவதுலேருந்து ரெண்டாவது வரைக்கும், அஞ்சில் ரெண்டு வச்சுன்னா எத்தனை, மூணு, அதை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அஞ்சிலிருந்து ரெண்டு வரைக்கும் இது வந்து என்ன அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி மூணாவது நூற்றாண்டு அளவில், பொது ஆண்டுக்கு முன்னாடி அஞ்சில் இருந்து, பொது ஆண்டுக்கு முன்னாடி பின்னாடி, பொது ஆண்டுக்கு முன் ஐந்தில் இருந்து, பொது ஆண்டுக்கு பின் ரெண்டு வரைக்கும், இது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாவது நூற்றாண்டு அளவில், இதை நீங்கள் ஞாபகம். அஞ்சில் ரெண்டு வச்சுன்னா மூணு. நெக்ஸ்ட்டு கன்னட மொழி. கன்னடம் அப்படின்னு பார்க்குறப்ப இலக்கியமும் கவிராஜ மார்க்கம், இலக்கணமும் கவிராஜ மார்க்கம். கன்னடம் அப்படின்றப்ப காவரச கவிராஜ மார்க்கம், கன்னடம் கவிராஜ மார்க்கம். இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் ஆண்டு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், என்னது ஒன்பது ஒன்பது, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா தெலுங்கு. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் பார்த்தோமா, இப்போ தெலுங்கு. தெலுங்கு அப்படின்றப்ப பாரதம், இது பாஷா பூஷணம், ஆந்திர பாஷா பூஷணம். தெலுங்கு அப்படின்றப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாப்பா, தெரியாது பாப்பா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, பா பா. மூன்றாவது மூணாவது என்ன வரும்னு எனக்கு தெலுங்குக்கு தெரியலை பாப்பா. பாரதம் பாஷா பூஷணம், ஆந்திர பாஷா பூஷணம். பாரதம் பூஷணம் அப்படின்னு வரப்போ இலக்கணம், இலக்கணம் அப்படின்னு வரப்போ மூணு சொல்லி நான் வருது. பூஷணம் அப்படின்றப்ப மூணு சொல்லி நான் வருது. ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் அங்கே போனோனேவும் பாரதம் இங்கிட்டு வருமா இங்கிட்டு வருமானு தெரியாது. அப்போ பூஷணம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது இலக்கணம், பாரதம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இலக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லெவன்த்து, இது டுவெல்த்து, பதினொன்று அடுத்து பன்னெண்டு, இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சா, இது பதினொன்று, இது அதுக்கு அடுத்த நம்பர் பன்னெண்டு. அடுத்து மலையாளம், மலை, இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் இருக்குது, இதில் நம்ம ஏறினோம் அப்படின்னா சரிக்கிருவோம், அப்போ ராம சரிதம், மலையில் ஏறினா சரிக்கிறோம், அதான் சரிதம். இப்போ நமக்கு நெத்தி இப்படி இருக்குன்னா அப்படின்னா நமக்கு வந்து இப்படி என்ன செய்வாங்க, சறுக்கின மாதிரி ஒரு திலகம் வச்சு விடுவாங்க. ராம சறுக்கின மாதிரி ஒரு திலகம், நம்ம நெத்தியில் திலகம் வந்து வச்சு விடுவாங்க. ராம சரிதம் திலகம், திலகம். இது என்ன அப்படின்னா இது பன்னிரெண்டு, இந்த பன்னெண்டு, அடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டு. ஃபஸ்ட்டு அஞ்சிலிருந்து ரெண்டு, அஞ்சில் ரெண்டு வச்சுன்னா மூணு, ஒன்பது ஒன்பது. கன்னடத்துக்கு எப்படி வரும் கவிராஜ மார்க்கம், கவிராஜ மார்க்கம் ஒன்பதாம் நூற்றாண்டு, ஒன்பதாம் நூற்றாண்டு. தெலுங்கு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, தெரியலை பாப்பா, எனக்கு என்னன்னே தெரியலை பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ பாரதம் இங்கே வந்து என்னென்னா பூஷணம் அப்படின்னு சொல்லுவோம், பாஷா பூஷணம். இது பதினொன்று, இது பன்னெண்டு. நெக்ஸ்ட்டு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு வந்து லெவன்த் டுவெல்த்துக்கு வந்து இந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து இருக்கா இல்லையானே தெரியலை, லெவன்த் டுவெல்த்துக்கு தெரியலை பாப்பா,
லெவன்த் டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கா இல்லையானே தெரியலை பாப்பா, பாரதம் பாஷா பூஷணம் லெவன்த்து டுவெல்த்து தெரியலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மலையாளம் அப்படின்னு பார்க்குறப்ப டுவெல்த்து மலை மேலே ஏறுனா சறுக்கிரும், அந்த சறுக்கலை பார்த்தா என் நெத்தியில் வச்சுருக்க திலகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் வந்து என்னென்னா இலக்கியம் இலக்கணம் அதுக்கான காலங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. இப்போ சான்று வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு சான்று என்ன நம்ம தமிழுக்கு அப்படின்றப்ப மூவாவோட சாகித்ய அகாதமி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னடம் தெலுங்கு ரெண்டுக்கும் காமனாக, நடுவில் இருக்கனால ரெண்டுக்கும் காமனாக, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம், சேவை சண்முகம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா மலையாள இலக்கிய வரலாறு, மலையாளம் அப்படின்றப்போ மலையாள இலக்கிய வரலாறு அதில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாதமி, நம்ம தமிழ் அப்படின்றப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய சாகித்ய அகாதமி லாஸ்ட்டு, தமிழும் மலையாளமும் பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்கும் ரெண்டு எப்படி அப்படின்னா சாகித்ய அகாதமி, இது மட்டும் சேவை சண்முகம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை, மேலே சொன்ன பாக்ஸை இன்னொரு தடவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மனசில் வந்து பதிஞ்சிரும். இப்போ நான் அடுத்து வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். எப்படி அப்படின்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு கூர்க் அப்படின்னு சொல்லி எத்தனை மொழிகள் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி என்னென்ன மொழிகள் நம்ம லைனாக படிச்சிருக்கோம், தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம், இது எங்கே படித்தோம், மேலே படித்தோம், தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அதே ஆர்டரில் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் அடுத்து தமிழ் கன்னடம் அதுக்கடுத்து வந்து தெலுங்கு மலையாளம், இந்த துளு கூர்க்கை வந்து விட்டுருங்க, நம்ம அது தனியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ தமிழ் மொழியில் இங்கே நமக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரம் 1, 100, நீ 2, 4, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரம் நீ இது மட்டும்தான் ஒரு வார்த்தையாக இருக்கும், இது எல்லாமே நம்பர்ஸாக இருக்கும். மரம் நீ 1, 2, 3 இருக்காது, 4, 5, 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, மரம் நீ 1, 2, 3 இருக்காது, 4, 5, 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மரம் நம்ம அந்த மேலே அந்த ஆர்டரில் எழுதி வச்சுருக்கீங்கல்ல, தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு சொல்லி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பாடல் மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். தமிழ் இந்த மேலே அதை எழுதிக்கங்க, மரம் மரம் மானு மரம், மரம் மரம் மானு மரம், மரம் மரம் மானு மரம், இதுதான் மரத்தில் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் சொல்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா நீ, நீ அப்படின்னு வர்றப்ப கன்னடத்துக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீன் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நம்ம நீன்னு சொல்கிறோம், இவங்க வந்து நீன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து நீவுன்னு சொல்லுவாங்க, மலையாளம் நம்மளை மாதிரி நீன்னு சொல்லுவாங்க. மலையாளம் மரம் நம்மளை ஒரே மாதிரி சொல்லுது, நீ நம்ம சொல்லுது, கன்னடம் மட்டும் நீன் நீவு நடுவில் அந்த ரெண்டு இது மாறுது. அதுக்கடுத்து 1, 2, 4, 5, 100 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1, 1 அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கீழேருந்து வருவோம், 100 இது 100 மலையாளம் அப்படின்றது 100 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெல்லிங் வந்து நம்ம 100 நம்மளை மாதிரியே இவங்களும் வந்து போடுறாங்க, ஆனால் அந்த இடையில இருக்கக்கூடிய கன்னடமும் தெலுங்குக்காரங்களும் 100 அப்படின்னு சொல்லி இந்த ரா வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு 4 நம்ம 4 சொல்லுவோம், மலையாளத்துக்காரவங்க 5 நம்ம 5 சொல்லுவோம், மலையாளத்துக்காரவங்க 5 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இதில் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இப்போ 100 பார்த்தாச்சா, அதுக்கு மேலே என்ன இருக்குது, 4 நம்ம 4 சொல்லுவோம். மலையாளத்துக்காரவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 4, 4 சொல்கிறாங்க, தெலுங்கு கு அப்படின்றனால 4 அப்படின்னு சொல்கிறாங்க, கன்னடம் 4 சொல்கிறாங்க. தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம், கன்னடம் 4 சொல்கிறாங்க, தெலுங்கு 4 அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க 4, 4 சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா 3 கிடையாத 2 அப்படின்றத யார் யார் ஒன்றா சொல்கிறது, 2 கன்னடத்துக்காரவங்க 2 அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து தெலுங்குக்காரவங்க வந்து E2 அப்படின்னு சொல்கிறாங்க, மலையாளத்துக்காரவங்களும் E2 சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, நம்ம 2 இவங்க 2 சொல்கிறாங்க. நம்ம 1 சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து கன்னடத்துக்காரவங்க 1 சொல்லுவாங்க, இவங்க தெலுங்கு வந்து 1 சொல்கிறாங்க, மலையாளம் 1 சொல்கிறாங்க, 1, 1. நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம், தமிழையும் இப்போ நீங்கள் தமிழையும் மலையாளத்தையும் மட்டும் பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டுருங்க, 1 சொல்லுவோம்,
எழுதுகிறப்ப ஆனால் பேசுகிறப்ப ஒன்றுன்னு சொல்லுவோம், நூறு நூறுன்னு சொல்லுவோம், நீ நீன்னு சொல்லுவோம், மரத்த மரம்னு சொல்லுவோம், இரண்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இரண்டு இரண்டு அந்த நம்ம சொன்னோம்னா இதே மாதிரி தான் சொல்லுவோம். நாள் நாள் நான்கு மட்டும்தான் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஐந்துன்னு சொல்ல மாட்டோம், அஞ்சு ரூபா அஞ்சு அஞ்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம பேசுகிற மாதிரி மலையாளம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, தெலுங்குக்கும் அதே மாதிரி இருக்கும். இந்த நாளை வந்து நீங்கள் எழுதி வச்சு படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். துளுவுக்கு நம்ம லைனாக வந்து சொல்கிறேன், என்ன அப்படின்னா, மரம் நீ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு நூறு இந்த தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ துளுவுக்கு மட்டும் சொல்கிறேன், மரத்துக்கு பின்னாடி ஒரு ஈ ஒளிஞ்சுக்குச்சு. ஈ அப்படின்றப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மரத்துக்கு பின்னாடி மரம் மட்டும்தான், இம்மு வராது. ஷார்ட்கட்டில் எழுதுகிறேன், மரத்துக்கு பின்னாடி ஈ ஒளிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஈ ஒஞ்சுக்குச்சு, ஈ ஒஞ்சுக்குச்சு. அந்த ஒளிஞ்சு அப்படின்றதா ஒஞ்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஒளிஞ்சிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, லட்டு கொண்டு வா, ரட்டு ரட்டு லட்டு சாப்பிடணும் போல், ரட்டு கொண்டு வா, அதுவும் எனக்கு நாலு வேணும், ரட்டு நாலு வேணும் அப்படின்றது தான் ஐநூ வேணும் அப்படின்றத ஐநூ அப்படின்னா அந்த ஈ வந்து சொல்லுது. இது எல்லாமே எவ்வளோ நூதனமாக நம்மக்கிட்ட வந்து இந்த ஈ முதல் கொண்டு கேட்குது, நூதனம் அப்படின்றத நூது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மரத்துக்கு பின்னாடி மர ஈ என்ன சொல்லுது அப்படின்னா, மரத்துக்கு பின்னாடி ஈ ஒஞ்சிக்கிச்சு, ஒஞ்சிக்கிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ரட்டு நாலு ஐநு எனக்கு வேணும், அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா நாலு ஐநு அப்படின்னு சொல்லி நூதனமாக கேட்குது, நூது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. கூர்க் அப்படின்றப்ப அந்த நம்பர்ஸ் எதுவுமே நமக்கு கொடுக்கல, மர நின்று, மர அப்படின்றப்போ ஒரு எழுத்தை விட்டுட்டாங்க, நீன்றப்போ ஒரு எழுத்தை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. யார்? இந்த கூர்க்கா. கூர்க்கா வந்து என்ன செய்கிறாங்க, மர மர அப்படின்றாங்க, நீ அப்படின்றத நின் நின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சங்கட்டப்படாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழின் தனித்தன்மைகள், தமிழோட தனித்தன்மைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, இலக்கிய வளம் இலக்கண வளம் இது அந்த காலத்தில் இருந்தே நம்ம தமிழ் மொழிக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவு இந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா இந்த நாடுகளில் எல்லா நாடுகள்லையுமே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க, தமிழ் மொழி பேசப்படுது. நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகள் நம்ம நிறையா பார்த்தோம். திராவிட மொழிகள் இத்தனை இருந்தாலுமே தனியாக இயங்கக்கூடியது இலக்கண வளம் இலக்கிய வளம் அப்படின்னு சொல்லி தனியாக இயங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னா அது நம்ம தமிழ் மொழி. நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி அப்படின்னா தமிழ் மொழிகள். திராவிட மொழிகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம குழப்பி குழப்பி பேசுவோம். ஃப்ளூயண்ட்டாக தமிழ் மட்டுமே நம்ம பேச மாட்டோம், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும், ஒரு சிலர் வந்து மலையாளம் சேர்த்து பேசுவாங்க, கன்னடம் சேர்த்து பேசுவாங்க. அந்த மாதிரி திராவிட மொழிகளில் அதாவது பிற மொழி கலப்பு அப்படின்றப்ப புஷ்பம் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, பிற மொழி எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து சேர்க்காமல் ஓரளவுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம். அதாவது மற்ற மொழிகளெல்லாம் நிறையா மிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ணுறோம், குறைந்ததாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக இருக்குது. திராவிட மொழிகள் ஒரு சிலவற்றுக்கு தாய்மொழியாக இருக்கக்கூடியது நம்ம தமிழ்மொழி. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எழுத்துக்கு கூட நிறைய அர்த்தம் இருக்கக்கூடியது அப்படின்னா அது நம்ம தமிழ் மொழியில் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம படிச்சிருப்போம் ஒரு சொல் பல பொருள் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரே ஒரு எழுத்துக்கு கூட எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறையா கல்வெட்டுகள் வந்து நம்ம இந்தியாவில் கண்டெடுக்கிறாங்க, அதில் மேக்ஸிமம் நிறையா தமிழ் மொழியில் தான் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிச்சொற்களின் ஒளியன்கள் ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிரா திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிச்சொற்கள் அடித்தோம் அப்படின்னா என்ன கேட்கும், சத்தம் போடுங்க பிள்ளைகள், ஒளி எழுப்புங்க, அடிச்சொற்கள் அப்படின்றது ஒளியன்கள். ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒளி இடம்பெயர்றதுக்கு ஏற்ற மாதிரி மற்றதில் வந்து வடிவம் வந்து மாறி இருக்குது. சுட்டு பெயர்கள் மூவிட பெயர்கள் நம்ம போடணும், சுட்டி காட்டுறோம் நீ அது அந்த இந்த நம்ம சுட்டி காட்டுறோம்ல இது, அதே மாதிரி மூவிட பெயர்கள் இதுலேயுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு திராவிட மொழி குடும்பங்களில் பழமையான மொழி, தொன்மையான மொழி, மூத்த மொழி அப்படின்னா அது நம்ம தமிழ் மொழி. இது வந்து ஒப்பியல் ஆய்வுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியில் பழமையும் இருக்குது, இன்றைக்கி ஏற்ற அந்த கணினிக்கு ஏற்ற மாதிரி அந்த தமிழ் மொழி தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்குது. பழசுலேயும்
தொன்மையானது மூத்த மொழி. இன்னைக்கு வரைக்குமே அது வந்து தன்னை தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ விரலி பென்ட்ரைவ் அப்படின்றத நம்ம விரலி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சொல்ல முடியுமானா? கிடையாது. அப்போ தமிழ்மொழி இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய அந்த டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா தன்னை வந்து புதுப்பிச்சுக்குது அப்படின்றத சொல்லி இந்த பாடத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, மொரிசியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம் பெற்றுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கையில் பணம் இல்லை அப்படின்னா முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இலங்கை, மொரிசியஸ், பணம், பணத்தாள்களில் தமிழ்மொழி இருக்கணும். அது எங்கெங்க அப்படின்னா, கையில் முறைச்சி முறைச்சி, கையில் பணம் இல்லாட்டினாலே முறைச்சி முறைச்சி பார்ப்பாங்க மொரிசியஸ் அப்படின்றத ஞாபகம் வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து என்னென்னா இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பாட்டு உரைநடை பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் திராவிட மொழி குடும்பம். இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க, ஈஸியாக வந்து படிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.